வளர சுகமாக்கம். நீங்களோட கூட்டுக்காரங்கிற முறையில ஒரு சிறிய விண்ணப்பம். வர பௌர்ணமி திவசம் எங்களோட பாலக்காட்டிலே முக்கூடல் திருவிழா நடக்க போகுது. அந்த விழாவுக்கு பெரியவர் வந்து எங்களை கௌரவிக்க வேணும்னு என்னோட ஆசை. அந்த நாளை பார்க்காதவா, இந்த ஜென்மத்துல ஜெனிச்சும் பிரயோஜனம் இல்லை. அவ்வளவு அற்புதமான நாளாக்கம். திருவிழா மட்டுமல்ல, கூட உங்களோட ஸ்பெஷலும் உண்டு. யார் அவசியம் அங்கோட்டு வரும்? ஐயா, ஆளை பார்த்தா நல்லா தெய்வ கடாச்சமா கோவில் கும்பாபிஷத்து கூப்பிட வந்த மாதிரி இருக்க. இது ஒரு புலப்புண்ணு பாலக்காட்டுல இருந்து பசேரி வந்திருக்கானி உன்னைய. மேட்டர் சார் அறிஞ்சங்கள், நின்ற சீட்டு டர்ரு கிளியும். அறியோ ஏன் சீட்டா? யார் சீட்டு கிளியும் பாக்குறேன் பாக்குறேன் டி படா பட்டி. இல்லங்க, ஆமா அந்த ஆள் யாரு? அவன் சொன்ன பளிச்சு ஓகே பண்ணீங்களே. இந்த மாதிரி ஆளு நாட்டுல எத்தனை பேர் எங்கெங்க பதவி இருக்கான்ற விவரம் எனக்கு தெரிஞ்சாகணும். இவங்க எல்லாம் தூண்லயும் இருப்பாங்க, துரும்புலயும் இருப்பாங்க. தூணு அதை விடுறா. இப்பா இந்த வாரம் மூணு நாள் அந்த வீட்டுல இருந்தாச்சா? ஆமா, மூணு நாள் இந்த வீட்டுல இருந்தாச்சா? நாளைக்கு என்ன பண்றேன்? சிவகாமி அம்மா வீட்டுல ஒரு மூணு நாள் முடிஞ்சா முடிஞ்சது. அப்படியே பார்வதி அம்மா வீட்டுல ஒரு மூணு நாள். நான் சொல்றேன் நல்லா கவனமா நின்னு கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது. சரி, இப்ப அந்த அம்மா வீட்டுல மூணு நாள், இந்த அம்மா வீட்டுல மூணு நாள், அங்க மூணு இங்க மூணு, அப்படியே மூணு 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 போக வேண்டியதானே. எங்க போறேன்? பேங்க பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாரத்துல ஆறு நாள் வேலை செய்யறாங்கல்ல. ஆமா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் விட்டுறாங்கல்ல. ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கேன். கடலின் அக்கற போவோமே, கானம் பாடி மகிழ் போவோமே. உடுப்பி ஹோட்டல் கறி கறி கடைக்காரி ரெண்டு பேரும் வந்திருக்காளுங்க. காதல் விழுந்தா பிச்சிரு வாழுங்க. ஓ, தங்கச்சி வந்திருக்காங்களா? அதான் இந்த ஓட்டம் அடிச்சீங்க. நான் சொல்றதை மட்டும் மனசு ஸ்ட்ராங்கா பிக்ஸ் பண்ணீங்க. ஒரு மனுஷன் எவ்வளவு வேணாலும் ஜாலியா இருக்கலாம், ஆனா ரேஷன் கார்டு மட்டும் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கணும். ரெண்டு இருந்து காட்டிக்கு பாத்தீங்களா எந்த ஓட்டம் ஓடிட்டு இருக்கீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. இதுவே எங்க ஆளுல கூட்டு வந்து ஒரு பத்து பதினஞ்சு வார்த்தை ரூம்ல அடைச்சு வச்சிருந்து வைங்க, நீங்க கடல காலையில் உட்காந்துருக்கலாம். அவங்க சுத்தி சுத்தி ஓடி ரெண்டு எடுப்பாங்களே. ஆமா, இன்னைக்கு மேட்ச் இல்லைங்க.
எதுக்கு? இல்லீங்கன்னா மேட்ச்க்காக ரெண்டு பிளேயர் கூட்டு வந்து ஆட்டோவில் உட்கார வச்சுக்கிறேன். மேட்ச் டிராவல் ஆச்சுலுங்க, ஆட்டோ கன்வென்ஷன் 200 ரூபா. அண்ணா கூடங்கண்ணா 360 கோடி வச்சுக்கிறீங்க, அளவு 200 ரூபா என்ன எடுத்து வர்றீங்க. அப்புறம் தங்கச்சி கிட்ட ஒரு வாரம் சொல்லிட்டு போயிட்டு ஏனுங்க யாரும் என்ன பதில் சொல்றது? சொல்ல முடியாதுங்க. ஃபேமிலி லேடிஸோட பேசுற கொடுப்பிலிருந்து நம்மளுக்கு இல்லாம போச்சு. அது ஒண்ணு கிடைச்ச ஒண்ணு கிடைக்காது. விடுங்க, நான் வரணும். சரி சரி. பிளேயர்ஸ் குஞ்சண்ட கிளி மகள். என்னடா இது? காபி ஐயா, நீங்க உண்மையிலே வேலை செய்றீங்க. நீங்க பயில் பார்க்கலன்னா ஆபீஸ்ல எந்த வேலையும் நடக்காதோ? நாளைக்கு நம்ம ரெண்டு பேருமா? சத்தி பண்ணுங்க. குஞ்சண்ட கிளி ஐயா, என்னது அசிங்கம் பிடிச்ச மாதிரி? எப்படி இருந்த முகம் எப்படி ஆகி போச்சு பாருங்க. நேரம் மரத்துல இருந்து இறங்கி வந்த மாதிரி இருக்கு. ஊரை அவுத்து போட்டு என்ன மாதிரி பிரியா வாங்க. வயசு ஐயா, வயசு என்னடா? ஆமா, வயசு இதுல மட்டும் தெரிஞ்சாக்கா ஒண்டே வந்த மட்டும் தெரிய மாட்டேங்குது. அவருங்க மாட்டானு குழு ஐயா, நான் தானே ஏன் கத்துற? என்னையா நேரத்தை வந்துட்டீங்களா எனக்கு சொல்லி அனுப்பல? விடுற சான்ஸ் அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப இல்லையா வந்து 24 hours ஆச்சு, எனக்கு சொல்லி அனுப்பல, நான் எப்படி பிசினஸ் பண்ண முடியும்? சரி, எத்தனை மணிக்கு இங்க வந்து உட்காந்த? காலை 4 மணிக்கு. 4 மணிக்கு? அப்ப என்ன சொல்ற மாப்பிள்ள போட்டியா? அப்ப போட்டது இல்லீங்க, போன சீசனுக்கு போட்டது, அடுத்த சீசனுக்கு தான் கழட்டுவேன். கட்ட ஒரு மாதிரி கப்படிக்குது, கரும கரும. ரொம்ப பேட்ஸ்மேன்ல தான் சொல்லுங்க ஐயா, நான் வேணா கழண்டுக்கிறேன். நீங்க போய் குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க, நான் ஃபாரின் டீமோட வர்றேன். என்ன விஷயம் வாங்கிட்டு போடா, போடா இடத்து காலி பண்ற. ஒழுங்கு மரியாதையா ரூம காலி பண்ணி ஓடி போயிரு, எனக்கு வாடகை வரலன்னு பரவாயில்ல. ஆளவிட சாமி எங்க இருக்காங்க? இந்த ரூம்லதான் இருக்காங்க, கூப்பிட்டு சீக்கிரம் கிளம்பியா. என்ன இந்த கத்து கத்திட்டு போறேன்? அம்மணி வேற அழுகுது. மேடம் மேடம், நோ 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 கிரையிங் இன் இந்தியா, யூ கிரையிங் ஐ எம் ஃபீலிங். யூ டோன்ட் வரி, ஐ சால்வ் யுவர் ப்ராப்ளம். யூ நோ இன் மை ஏரியா அ பிக் தாதா இஸ் தேர். யூ நோ தாதா, தாதா மீன்ஸ் காட் ஃபாதர். யூ கம் வித் மீ, ஐ சால்வ் யுவர் ப்ராப்ளம். வெரி குட், வெரி குட், நைஸ். வா மகளே. ஹாய் ஃபிரண்ட்ஸ். ஹலோ, லுக், ஹாய் லாரா, ஹி இஸ் காட் ஃபாதர் ஆஃப் அமர் ஏரியா. என்ன செய்யறது நம்ம பெருசா இருக்கு? என்ன பெருசு? ஜெர்மன் பொம்பளையா இருந்தாலும் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. என்ன தம்பு மட்டும்தான் அடிக்கேன், பார்த்து டீல் பண்ணுங்க. என்னடா பெரிய ஆர்த்தடாக்ஸ், ஜெர்மன்ல வாச தெளிச்சு கோலமா போட்டிருந்தா. சாஞ்சனு சாஞ்சனு, நீ ரொம்ப காலி பண்றியா? இவன் அந்த நாயந்த சொல்லப்பா. ஐயா பெரிய போயிட, நானும் போகும் போகலன்னு அடிச்சு போடுவேன். என்ன அடிப்பீங்களா? கண்டிப்பா. அப்ப கிளம்பிட்டியா? ஏதோ எடுத்து சீக்கிரம் போங்கடா, நான் தப்பு இங்கிலீஷ் பேச எல்லாம் போய் வெளியில சொல்லணும்னு பாக்குறானுங்க. நானாட்சி செய்து வரும் நான் மாட கூடலில் மீனாட்சி என்ற பெயர் உனக்கு.
பெருசுக்கு பாட்டை பத்தீங்களா? எப்படிப்பட்ட ஆள் அது? ஆள் வர்ற வரைக்கும் தாங்க அன்பெல்லாம். ஆமா, பார்ட்டி வந்தோட பழியன்னு கட் பண்ணிருப்பேன். ஆமா, பெருசு உன்னை என்ன ஒரே ரெண்டா வச்சிருக்கு. ஆமா, அப்புறம் அடி ஓவர் ஆல் பண்ற வீடுங்க பங்காளி, இதை போய் ஒரு பெருசா வச்சுக்கிட்டீங்க. வாட்ஸ் யுவர் நேம் கம்பெனி? லோழா. லோழா லோழா லோழா. ட்ரிங்க்? Yeah. You want? Good. Good dummy, good dummy. Take this. Cheers. Cheers. Music, music you want? Yeah. Amni, amni, fire amni. Laura ganne. அம்மா அம்மாடி, கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி பாருங்க, கண்ணுக்குட்டி வட 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 ஒண்ணாங்க பாரு. அது பித்து உடம்பு, அதனால தூக்கிருக்கோம். ஒண்ணு செடியில தலை தூக்கு, தலை தூக்கு, தலை தூக்கு பாரு. ஏமா ஒண்ணு வட ஒண்ணு இல்லைங்க பாரு, அது பிராண்டி ஸ்ட்ராங்க, அது வேணா விட்டுரு. பீர் சாப்பிட்டு, பீர் சாப்பிட்டு ஒண்ணாங்க. நீ விளையாடு குறும்பு பாரு. நான் ஆந்திரா குறும் பாத்திருக்கேன், கேரளா குறும் பாத்திருக்கேன், வெள்ளக்காரியோட குறும் நான் இப்பதான் பாக்குறேன். வேற ரொம்ப இருக்குமா அடக்கி வச்சுட்டு நீ விளையாடியா? சொல்லு பாலாடா கண்ணு, ராஜாதே பாபா, ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல பருவா, பாத்ரூம் போய் கொஞ்சம் சளீர்னு குழந்தை எடுத்து மூஞ்சியில் அடிச்சு வாய்க்குள்ள விரல் விட்டு வாந்தி எடுத்த எல்லாம் சரியா போயிடு. நல்லா சரி பண்ணி பாரு பாரு. நீ நீ வெள்ளக்காட்சி ஆச்சா புல்லா போடுறத நினைச்சு பிராண்டி வாங்கி ஊத்தி விட்டு பித்தோட மாச்சு தூக்கிட்டு போல இருக்கு. அதே மாதிரி அந்த காலை தூக்கி என் கால மேல வச்சுக்கா. இந்த காலை இங்க வச்சுட்டு பாத்ரூம் போறாடா கொஞ்சம் பண்ணி. காஸ்ட்லி ரூம், அட்டாச் பாத்ரூம். வா வாடிமா, நான் உனக்கு சோப் போட, நீ எனக்கு சோப் போட. பல கற்பனையில் இருந்தான் இந்த ராமகிருஷ்ணன், இப்படி ஆயிப்போச்சே. ஏ அவ சாகலடா, வெறும் மயக்கண்டா. அப்ப நெஞ்சில் காது வச்சு கட்ட சத்தமே வரல. ஏய் அது எப்படி வரு? அது கேட்காது, உனக்கு வயசாயி போச்சு. அதனால இங்க பாரு, தண்ணி அடிச்சு மூஞ்சி அடிச்சுட்டு சரியா போயிரு. அட அட அடி 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 அட அடி 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 விடாது, அடி 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 வாயில வாந்தி எடுக்க வை. நாய உனக்கு இல்லடா, அவளுக்கு வாந்தி எடுக்க வைடா. போயிட்டா போல இருக்குதா? ஐயோ செத்து போயிட்டாளா? யாரு மத்த பிள்ளையோ ஊட்டியில வந்து மட்டையை போட்டாளே. தகவல் சொல்லி அனுப்புறானா? உங்க அப்பா நான் தான் எங்க இருக்கிறாரு கூட தெரியாது. கண்டுகுட்டி 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 ஒரு சாரி சரத்துல எல்லாம் உங்களை ஏறிப்பாங்களா புறப்பாங்களா சாமி? அவன் சாரி கிடக்கட்டா, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா உன் சாரிக்கார கூட்ட கிட்ட சேர்ப்பாங்களானா? ஆனா பரதேசி, நீ தாண்ட உன் சாரி சங்கத்துக்கு தலைவ. என்ன படம் போதுமா? என்ன கொஞ்சம் வேணுமா? மவுண்ட் ரோட்ல ஊர்வலம் ஊர்வலம். கடலையும் கலையறதுக்கு முன்னாடி கெட்ட பேர் வாய் குடிச்சால சாஞ்சரியா சாஞ்சரியா சாஞ்சரியா. சீட்டு களைச்சு போட உன்னோட பெரிய தொல்லை. இறங்க மங்காளிய, அவசரப்படுறீங்க. அடிச்சு போடல, நீங்க தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசிருப்பீங்க. அவ ஒண்ணு கேக்க நீ ஒண்ணு சொல்லிருப்பீங்க, இறந்துருப்ப. படுத்துட்டு இதுக்கே எழுதுறீங்க, பழங்கள ஜாஸ்தி லோரா. ஐயோ என்னையா பேட்டு போச்சுக்கானா? என்ன பண்ண? செத்து போயிட்டா சாச்சரே. கொலையே பண்டியா? ஐயோ மர்டர்
பாட்டு மேல வா. அதுக்கப்புறம் யூ வான் ட்ரிங்க்ஸ் கேட்ட யா அப்படின்னா, அப்புறம் ரெண்டு பேரும் ஊத்தி கொஞ்சம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் யூ வான்ஸ் மியூசிக் கேட்ட யா அப்படின்னா, அதுக்கப்புறம் ஐயோ பாட்டு நிறுத்தியா, அத கேட்ட அவன நேரில் போறேன். அதுக்கப்புறம் வி போத் டான்ஸ் அப்படின்னா யா அப்படின்னு சொன்னா, இப்படி வேட்டி மடிச்சு கட்டிட்டு அவன் நின்றுட்டு இருந்தா நல்லா இடுப்பை கட்டி பிடிச்சிட்டு வேட்டி மடிச்சு கட்டி டான்ஸ் ஒண்ணு நிறுத்திப்பேன். இப்ப தெரியல எனக்கு. இப்ப பரிசு, நீ பெரிய மனுஷன் தானே, நீ பெரிய மனுஷன் தானே, ஒரு குடும்பஸ்தன், அது ஒண்ணுக்கு ரெண்டு குடும்பம் வச்சிருக்க, இந்த மாதிரி இடத்துக்கு ஒரு பொண்ணை கூட்டு வரது தப்பு தானே? நீ அதுக்கு மேல போய் கொலைய பண்ணிருக்க, வெளியில சேனையாகும். ஐயோ வெளியே தெரிஞ்சா மான மரியாதையே போயிருச்சா? அதுக்காக உங்களோட சேனை என்னை கம்மியான சொல்றேன். நீ